So, good evening. Today we want to see part 125. In the last class in 124, we were seeing simple compound complex type 1. Now we see type 2. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இரு முரண்பாடான கருத்துக்கள். இங்க ஒரு கருத்து இருக்கும், இங்க ஒரு அடுத்து அதை சார்ந்த ஒரு கருத்து சொல்லியிருக்கும். ரெண்டுமே ஒரு முரண்பாடான கருத்துக்களாக இருக்கும். யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி ஹீ கேனாட் பி கால்ட் எ கிரேட் ரைட்டர். இங்க வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கொடுத்திருக்கு. சிம்பிள்ல இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் இருந்த காம்பவுண்ட்ல பட் எட் ஸ்டில் காம்ப்ளெக்ஸ்ல தோ ஆல் தோ ஈவன் தோ. ஸோ ஈவன் தோ அப்படிங்கிறது இட் இஸ் எ ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் ஆஃப் ஆல் தோ. ஏன்னா இவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் தோ வந்து கொஞ்சம் காமனா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆல் தோ. ஈவன் தோ அப்படிங்கிறது ரொம்ப நம்ம பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். ரொம்பவே டயர்டா இருந்தாலும் அன்னாலும் இருந்தாலும் அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியல, வேற ஏதோ ஒர்க் இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றப்போ வி ஆர் யூசிங் ஈவன் தோ. அதே மாதிரி பட் எட் ஸ்டில், இந்த எட் அப்படிங்கிறதும் ஹி இஸ் எ வெரி குட் கிரிக்கெட் பிளேயர் பட் அவருக்கு இன்னும் நேம் கிடைக்கல. அப்போ இந்த இடத்துல எட் அப்படிங்கறத யூஸ் பண்றார். ஏன்னா அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல். அவர் வந்து கிரிக்கெட் பிளேயரா இருந்தாங்க, இன்னும் அவருக்குரிய ஒரு இடம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த இன்னும் அப்படின்னு சொல்றோம். பட் அப்படிங்கிறப்போ ஆனால், எட் அப்படின்னா இன்னும், அதே மாதிரி ஸ்டில் அப்படிங்கறதும் சேம் மீனிங்ல வரக்கூடியது. இந்த டெஸ்பைட்டுக்கும் இன்ஸ்பைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க ஆஃப் இருக்கு, இங்க ஆஃப் இருக்காது. இந்த ஓஎஃப் ஆஃப் வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் படி வரும். யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி இங்க இன்ஸ்பைட் ஆஃப் வந்ததுன்னா பக்கத்துல நவ் ப்ரோனவ் அல்லது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த நவுனும் ப்ரோனவுனும் நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்லையும் கொண்டு வரோம். டெஸ்பைட்டுக்கும் அதே கண்டிஷன், பட் ஆஃப் மட்டும் வராது. அப்போ வந்து ஈவன் டூ இஸ் த ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் ஆஃப் ஆல் தோ அப்படின்னு கொடுத்துருக்கு. யூ சீ த ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் பாப்புலாரிட்டி He cannot be called a great writer. இந்த இடத்துல his அப்படிங்கறத நம்ம he அப்படின்னு மாத்தணும். ஸோ இப்போ இன்ஸ்பைட் நம்ம எடுத்துடணும். We are going to change into compound sentence. Compound sentence-ல பட் அல்லது எட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த his அப்படிங்கறது என்ன மாதிரி இருக்கும், he. இந்த இடத்துல நம்ம is அல்லது was அந்த be verb கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இந்த இடத்துல கேன் ஆர் கேனாட், சாரி குட், கேன் வந்து யூ ஆர் யூசிங் இஸ், தென் குட் வந்து யூ ஆர் யூசிங் வாஸ். இந்த இடத்துல வந்து கேன் வந்திருக்கிறதுனால யூ ஆர் யூசிங் இஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் மேட்டர். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா பார்க்கணும், கேன் வந்திருந்தா இஸ், கேன் பார்த்துட்டீங்கன்னா இஸ் போடணும், குட்னு பார்த்துட்டா வாஸ் போடணும். ஏன்னா இது வந்து சென்டென்ஸ் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஸோ he is இங்க பாப்புலாரிட்டி, இது பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது நமக்கு நவுன். இது கண்டிப்பா இது ஒரு மாஸ் நவுன், ஏன்னா எல்லோருமே விரும்புகிறார்கள், ஆனால் ரொம்ப ஃபேமஸா நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பீப்புள், பீப்புள் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து மாஸ் நவுன். ஸோ இந்த இடத்துல இந்த நவுன் வந்து நமக்கு பாப்புலர் அப்படின்னு மாத்திரப்போ அட்ஜெக்டிவா மாறிது. He is popular. What is he? He is popular. ஸோ இது அப்ஜெக்டிவா மாதிரி, இது எல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. பட் மாற்ற தெரியணும், பாவர்ட்டின்னு வந்தா புவர். ஸோ இன்னைக்குமே அந்த ஒரு சில பர்டிகுலர் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஹி இஸ் பாப்புலர் எட் ஹி கேனாட், இன்னும் அவருக்கு வந்து நேம் கிடைக்கல. ஹி கேனாட் பி கால்ட் எ கிரேட் ரைட்டர். இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா அதே தான் வரும், அதை நான் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல ஹி இஸ் பாப்புலர் அப்படிங்கிறது நமக்கு மெயின் கிளாஸ்ல வந்தது. எட் அப்படிங்கிறது கன்ஜஷன், அதே மாதிரி திஸ் ஒன் ஆல்சோ மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் வந்துச்சு. இதுல கவனமா வச்சுக்க வேண்டியது, திஸ் அப்படிங்கிறது ஹீனு மாறும், இங்க கேன் வந்தா இஸ், பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது பாப்புலர். இது காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே தோன் போட்டு இது அப்படியே தொடர்ச்சியா எழுதுறது, தோ ஹி இஸ் பாப்புலர். தென் இது எல்லாமே அப்படியே எழுதிடும். இந்த காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் கிட்டத்தட்ட ஈஸியா இருக்கும், பட் சிம்பிள் மட்டும் இந்த வந்து ரிட்டன் வர்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். யூ வில் சீ தட்
some more examples. So you see the next example. So either one the compound could take, we are going to change into complex or simple, then complex. If he is rich, your main class, next everything is a conjunction, then he is not conjunction. அப்போ இந்த ரெண்டு மேல இப்ப நம்ம மீ ஒரே வார்த்தை திஸ் ஒன்லி அது வந்து நமக்கு கண்டிப்பா அதே தான் நமக்கு வரப்போகுது. இப்ப எட்ட வந்து எடுத்துடணும் இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ ஏன்னா இதுக்கு நம்ம கண்டிப்பா இன்ஸ்பைட் ஆஃப் தான் எழுதுனேன். டெஸ்பைட் வச்சு கூட எழுதுங்க. சரி டெஸ்பைட் எழுதிட்டு அந்த ஆஃப் இல்லாம இந்த சேம் கண்டிஷன் யூ ஆர் யூசிங் யூ யூஸ் இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் இன்ஸ்பைட் ஆஃப் போட்டது இந்த இடத்துல டீங்கிறது என்ன மாறும் டீஸ் கவனமா இருக்க வேண்டியது இதுலதான் டீ அப்படிங்கறது கிஸ்னு மாறிட்டு இந்த ஈஸ் நேரத்துலயா ஈஸ் வந்து பி வெர்பு அப்போ கண்டிப்பா நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல பீயிங் மாத்தணும். ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் வர்றப்ப இந்த இடத்துல கிஸ்னு போட்ட பிற்பாடு கண்டிப்பா இது ஈஸ் வந்து ஐஎன்ஜி ஃபார்மா தான் எழுத முடியும். வேற எதுவுமே எழுத முடியாது. ஈஸ் வாஸ் ஆர் வேர் இந்த பி இந்த இந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ ஆர் யூசிங் ஐஎன்ஜி. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பீயிங் ரிச் அப்புறம் ஹி இஸ் நாட் கண்டென்டட் அது ஆஸ் யூஷுவல் யூ நீ கவனமாக இருக்க வேண்டியது ஹி அப்படிங்கிறது கிஸ்ன்னு மாறிடும் ஈஸ் அப்படிங்கிறது பீயிங்னு மாறிடும் தென் திஸ் ஒன் ரிச் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் ரைட் தென் கான்ட்ராஸ்ட் இஸ் ஸோ ஈஸி. ஸோ தோ ஹி இஸ் ரிச் வெரி வெரி ஈஸி ஒன் எட்டு எடுத்துட்டு மீதி இருக்கிறதுல அப்படியே நம்ம எழுதணும். ஸோ அந்த இன்ஸ்பைட் ஆஃப் வந்ததுன்னா இது என்ன மெத்தட் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார்